பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு பிரசாதோட சேர்ந்து சாரதா ஹாலுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க மருமக அனாமிகாவை கூப்பிட்டாங்க. அப்போ அனாமிகா தன்னோட பெட்ரூம்ல பெட்ல படுத்துக்கிட்டு சத்தமா பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா. சாரதா கூப்பிட்டது அனாமிகாவுக்கு கேட்கல. மருமகளே, அனாமிகா, அனாமிகா அப்படின்னு ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டாங்க சாரதா. ஆனா அனாமிகாவோ பெட்ல படுத்துக்கிட்டு சத்தமா பாட்டை கேட்டுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தா. இனிமே அவ வரமாட்டா அப்படின்னு தெரிஞ்ச பிரசாத், சாரதா மருமக வர மாதிரி தெரியல, நீயே அவகிட்ட போய் சொல்லு போ. அத கேட்டு சாரதா கொஞ்சம் கோபமா சொன்னாங்க. இந்த காலத்து மருமகளுக்கு மாமியார்னா கொஞ்சம் கூட பயம் இல்ல, பக்தி கூட கிடையாது. அவ என்கிட்ட வர்றது போய் நான் அவளை தேடி போகணுமா? இதெல்லாம் சரி வராது. எப்பயாவது ஒரு தடவை அதுக்கு கோட்டிங் போட்டாவணும் அப்படின்னு பூஜை கூடைய அவர் கையில கொடுத்துட்டு அங்கிருந்து மருமக அனாமிகாவோட பெட்ரூமுக்கு வந்தாங்க. பெட்ல படுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா அனாமிகா. அனாமிகாவை பார்த்தாங்க. அனாமிகாவை அப்படி பார்த்ததுமே சாரதாக்கு பயங்கரமான கோவம் வந்தது. லபக்குன்னு செல்போனை புடுங்கினாங்க. அவ்வளவுதான், அனாமிகா எழுந்திருச்சு ஷாக்கிங்கா பார்த்தா. என்ன ஆச்சாத்த, எதுக்காக என் போனை இப்படி புடுங்கினீங்க? உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், காதுல இத்த மாட்டிக்கிட்டா எப்படி கேக்கும்? அது சரி, எப்ப பார்த்தாலும் இந்த ரூம்லயே கிடக்குறிய, கொஞ்ச நேரம் வந்து ஹால்ல உட்காந்தா என்ன? சரிங்க அத்தை. சரி, நீங்க இங்க வந்த விஷயம் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. இப்ப வரைக்கும் அதை சொல்லல, அது என்னன்னு சொல்லுங்க. நானும் உன் மாமாவும் கோயிலுக்கு போறோம். தினமும் வர்ற அந்த மகரிஷிக்கு செஞ்சு வச்ச பதார்த்தத்தை எடுத்து கொடு, மறந்துடாத. சரிங்க அத்தை அப்படின்னு சொன்னதும் அவங்க கையில இருந்த மருமகளோட செல்போன அவகிட்டயே கொடுத்துட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து கிளம்புனாங்க. அப்புறம் அவங்க கிட்ட வேலைக்காரி கோமதி வந்தா. கோமதி என்னெல்லாம் பண்ணணும்னு சாரதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிரசாதும் சாரதாவும் கோயிலுக்கு போனாங்க. கோமதி கிச்சன்ல பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தா. அனாமிகா பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. ஒரு மகரிஷி அவங்க வீட்டுக்கு வந்தாரு. கோமதி அவரை பார்த்துட்டு அனாமிகா ரூமுக்கு வந்து சொன்னா, அம்மா தினமும் நம்ம வீட்டுக்கு வர்ற அந்த மகரிஷி வந்திருக்காருமா, நீங்க வந்து பலகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா தன்னோட செல்போன் அங்க வச்சுட்டு பூஜை ரூமுக்கு போய் வாழை இலையில இருந்த நைவேத்தியத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தா. மகரிஷி அதை வாங்க கைய நிட்டினாரு. ஆனா அவர்கிட்ட அதை கொடுக்காம, கோமதி கோமதி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டதும் கோமதி வேக வேகமா என்ன ஆச்சுன்னு அங்க வந்து பார்த்தா. பலகாரத்தை கோமதி கிட்ட கொடுத்தா. இது நீயே கொடுத்துரு, எனக்கு இந்த மாதிரி ஆளுங்க மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நம்ம கிட்ட காட்டுற வேஷம் வேற, பின்னாடி போய் இவங்க செய்யற வேலை வேற அப்படின்னு அந்த மகரிஷிய பார்த்தா அனாமிகா. அத கேட்டதும் அந்த மகரிஷிக்கு கோபம் வந்துருச்சு. அதனால அவரு பயங்கர கோபத்தோட, என்ன அகங்காரம், என்னை போன்ற ரிஷிகளை பார்த்து என்ன சொன்னாய்? இக்கண முதல் நீ பகலில் பெண்ணாகவும் இரவில் ராட்சசி பேயாகவும் மாறுவாய், இதுவே என் சாபம் அப்படின்னு சபிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டாரு. ஆனா கோமதி பின்னாடியே போய், சாமி மன்னிச்சிடுங்க சாமி, சின்னம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது, தெரியாம சொல்லிட்டாங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க சாமி, எப்படியாவது இந்த சாபத்தை திருப்பி வாங்கிக்கோங்க. அது முடியாதம்மா, இப்பொழுதுதானே ஆரம்பித்தது, அதற்குள் திரும்பி எடுத்துக்க முடியாது. பௌர்ணமி வரட்டும், மறுபடியும் வருகிறேன், இந்த வீட்டு எஜமானியிடம் அதை கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா போயிட்டாரு. அனாமிகா இதெல்லாம் கண்டுக்காம அங்கிருந்து மறுபடியும் பெட்ரூமுக்கு போய் மறுபடியும் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா. கோமதி வாசல்லியே நின்னுக்கிட்டு பயந்துக்கிட்டு சாரதா திரும்பி வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா சாரதாவும் பிரசாதும் கோவில்ல இருந்து திரும்பி கார்ல சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க. வாசல்ல இருந்த கோமதி டென்ஷனா இருந்ததை பார்த்து என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிரசாதும் சாரதாவும் கவலையில கண்ணீரோட இருந்தாங்க. அனாமிகாக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது, அனுபவத்தால மட்டும்தான் கத்துப்பான்னு சொன்னாங்க. ராத்திரி பொழுது வந்துச்சு. பெட்ல படுத்திருந்த அனாமிகா பேயா மாறினா. கொலுசு சத்தத்தோட நடந்து வீட்டை விட்டு வெளியில வந்தா. அந்த கொலுசு சத்தத்தை கேட்டதும் சாரதாவுக்கு முழிப்பு வந்துருச்சு. சாரதா தன்னோட கதவை திறந்து பார்த்தாங்க. அனாமிகா பேயா பெக்க பெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு கொலுசு சத்தத்தோட வெளியில போய்கிட்டு இருந்தா. சாரதா இதை பார்த்து பயந்துட்டாங்க. அப்படியே மணி காலையில 4 ஆச்சு. பேய் அனாமிகா ஒரு கையில பணம், இன்னொரு கையில தங்க நகையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அதை பார்த்து சாரதா பயந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா போய் தூங்குனாங்க. காலையில ஆனதும் கோமதி வேலையை விட்டு நின்னுட்டான்னு தெரிஞ்சது.
மருமகளா வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் செஞ்ச அனாமிகா. அத பார்த்து சாரதாவோ பிரசாதோ எதுவுமே பேசல. அத்தை என்ன டிஃபன் செய்யறது? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுமா. நீ செஞ்சாலும் செய்யலனாலும் பரவாயில்ல, பாட்டை கேட்டுட்டு படுத்துட்டு நானும் உன் மாமாவும் இங்க என்ன வேணுமோ அதை நாங்க பாத்துக்கிறோம். மருமகளா நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு இதெல்லாம் செய்யணும் சொல்லுங்க சொல்லுங்க. என்ன வேணும் அதை நான் செஞ்சு உங்களுக்கு தரேன். இட்லி செஞ்சிருமா, மதியத்துக்கு சாம்பாரும் கோஸ் பொரியலும் செஞ்சிரு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சா. சாரதாவும் பிரசாதும் மகரிஷியோட சாபம் வேலை செய்துன்னு பேசினாங்க. மறுபடியும் ராத்திரியாச்சு. பெட்ல படுத்துட்டு இருந்த அனாமிகா மறுபடியும் பேயானா. கொலுசு சத்தத்தோட எழுந்திருச்சு நடந்து வெளியில போட்டுட்டு போகும்போது பயங்கரமான சிரிப்போட போனோம். பெட்ரூம் வாசல்ல நின்னுக்கிட்டு சாரதா பயந்துகிட்டே அதை பார்த்தாங்க. இந்த ஊரு ஜமீன்தார கொண்ணு பணத்தையும் நகையும் எடுத்துட்டு வந்தா இன்னைக்கு போய் யார கொல்ல போறாளோ என்ன எடுத்துட்டு வர போறாளோ அப்படின்னு பேய் அனாமிகா வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. காலையில மணி 4 ஆச்சு. சாரதாவுக்கு கொலுசு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் போடாம அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பேய் அனாமிகா சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மூட்டைய எடுத்துக்கிட்டு வந்தா. ஹால்ல தூக்கி போட்டுட்டு தன்னோட பெட்ரூமுக்கு போனா. அத பார்த்த சாரதா தூங்கிக்கிட்டு இருந்த பிரசாதை எழுப்பி ஹாலுக்கு வந்தாங்க. பிரசாத் அந்த மூட்டையை திறந்து கீழே கொட்டினாரு. அதுல இருந்து பணம் கட்டு கட்டா விழுந்தது. அதுல வட்டி வியாபாரி சுதர்ஷனோட போட்டோவும் வந்து விழுந்துச்சு. அத பார்த்து பயந்துட்டாங்க. அப்படின்னா நம்ம மருமக வட்டி வியாபாரி சுதர்ஷனையும் கொண்டுட்டா போல இருக்கே. ஐயோ கடவுளே, பௌர்ணமி வர்றதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கேங்க. அப்படின்னா 10 பகல் 11 ராத்திரியாமா? அப்படின்னா நம்ம மருமக பகல்ல செய்யற அந்த கன்றாவியான சாப்பாடு, ராத்திரியில செய்யற இந்த வேலை, இது எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். நாளைக்கு நம்ம புள்ள மீட்டிங்க முடிச்சுக்கிட்டு ஊர்ல இருந்து வரோம், அவங்கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு சொன்னதும் சாரதாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கறத அடுத்த பாகத்துல பாக்கலாம். ஊர்ல இருந்த 7 மருமக அனாமிகா அவகிட்ட இருந்த 2 பால் மாடுக்கு பச்சை புல்ல போட்டுக்கிட்டே இருந்தா. அதுங்களை நல்லா பாத்துக்கிட்டு அந்த மாடுகள் கொடுக்கற பால்ல தயிரை செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தா. அந்த தயிரை வித்த பைசாவை வச்சுதான் மாமனார் மாமியார் சாரதா, பிரசாத், கை உடஞ்ச கணவன் ரமேஷையும் பாத்துக்கிட்டு வரா. அன்னைக்கு கூட தயிர் பானைய தலையில வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க திரிஞ்சு, தயிருமா தயிரு, கெட்டியான தயிரு, பானை தயிரு அப்படின்னு கத்திக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தா. அனாமிகா விற்கிற கெட்டியான பானை தயிர்னா அந்த ஊர்ல நிறைய பேருக்கு இஷ்டம். எப்போ அனாமிகாவோட குரல்ல தயிர்னு கேக்குதோ அந்த நேரத்துல அவங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு தயிர் வாங்கறதுக்காக பாத்திரத்தை எடுத்துட்டு வெளியில வருவாங்க. அன்னைக்கு கூட அனாமிகா குரலை கேட்டு ஒரே தெருவுல இருந்த சுஷீலா, நாகம்மா, காவேரி, அமிர்தா இந்த 4 பெண்களும் அவங்க வீட்டு வாசல்ல தயிர் வாங்கறதுக்கு தேவையான கிண்ணத்தை வச்சுட்டு நின்னாங்க. அனாமிகா தயிர் வித்துக்கிட்டே அந்த தெருவுக்கு வந்தா. வா அனாமிகா, 20 ரூபாய்க்கு தயிர் இந்த கிண்ணத்துல ஊத்து. அனாமிகா, நான் 50 ரூபாய்க்கு தயிர் வாங்கிக்கிறேன், முதல்ல எனக்கு தயிர ஊத்துவா. இங்க பாரு அனாமிகா, நான் தினமும் வாங்குற 10 ரூபாய்க்கே தயிர் வாங்குறேன். ஆனாலும் உன் தயிர் வியாபாரம் நல்லா போகணும்னு வேண்டிக்கிறேம்மா. உன்கிட்ட இன்னும் நிறைய பேர் தயிர் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷமானா. அப்போ பானையை எடுத்துக்கிட்டு முதல்ல காவேரி வீட்டுக்கு வந்து காவேரிக்கு தயிர் ஊத்துனா. அவங்க கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்த மற்ற பெண்கள் என்கிட்டதான் வரணும், என்கிட்டதான் வரணும்னு அவங்களுக்குள்ளார சண்டை போட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போடுறதும் கத்துறதும் தாங்க முடியாத அனாமிகா, அம்மா அக்கா, தயிர் விற்கிறேன்னா உங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ தயிர் வாங்குற நீங்களும் எனக்கு அவ்வளோ முக்கியம். முதல்ல வாங்கினாலும் கடைசியா வாங்கினாலும் என் பானையில, என்னோட பானையில எப்பவும் கெட்டி தயிர் தான் இருக்கும். நானே உங்ககிட்ட வரேன், அடைச்சிக்காதீங்க. யாருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தயிரை தரேன் அப்படின்னு சொல்லி அனாமிகா சுஷீலா கிட்ட வந்தா. அவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான தயிரை கொடுத்தா. அதுக்கப்புறமா நாகம்மா கிட்ட வந்தா. அவங்க கிட்ட இருந்தும் பணத்தை வாங்கிக்கிட்டு அன்னைக்கு தேவையான தயிரை கொடுத்துட்டு போனா. அதுக்கப்புறமா அமிர்தா வீடு, அவங்க வீட்டுக்கும் போனா அனாமிகா.
தயிரை வாங்கிக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போனதும் அந்த தெருவே இப்போ அமைதியா மாறி போனதை பார்த்தான். அதுக்கப்புறம் அனாமிகா சிரிச்சுக்கிட்டே அந்த தெருவை விட்டு தயிர் வித்துக்கிட்டு போனான். அந்த ஊரோட வடக்கு திசையில கொஞ்ச தூரத்துல ஒரு குடிசை வீட்டு வாசல்ல ஒரு பாட்டியம்மா நின்னுக்கிட்டு கையாட்டிட்டு இருந்தாங்க. அனாமிகாவ தங்கிட்ட வர சொல்லி செஞ்ச சைகாது. அனாமிகா அந்த பாட்டி வீட்டுக்கு போகும்போது குறுக்க வந்த வீரையாங்கிறவரு, வேணாமா வேணா, அந்த பாட்டி வீட்டுக்கு போவாத, அந்த அம்மாக்கு மாயம் மந்திரம் எல்லாம் தெரியும். ஊர் மக்கள் அடிச்சு திட்டி அந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா ஊருக்குள்ள வந்தா செருப்பாலையும் கல்லாலையும் அடிப்பாங்க, அதனாலதான் உள்ள வரல. அவங்க கிட்டே யாரும் போக மாட்டாங்க, நீயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிட்டாரு. அனாமிகா எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பாட்டி அம்மாவை பார்த்துட்டு வேற வழி இல்லாம கிளம்பிட்டான். அன்னைக்கு ராத்திரி கட்டல்ல மாமியார் சாரதா பக்கத்துல படுத்திருந்த அனாமிகாக்கு கனவுல கூட தன்னை ஒத்த கையால கூப்பிட்டு அந்த பாட்டி ஞாபகம் தான் வந்தது. அப்போ திடீர்னு பயந்து போய் எந்திரிச்சான். கண்ணை திறந்து பார்த்த மாமியார் சாரதா பயந்து போனாங்க. என்னாச்சு மருமகளே? அதான் அத்த, ஊருக்கு வடக்கு திசையில இருக்க அப்படின்னு கதைய முழுசா முடிக்கிறதுக்குள்ள சாரதாவே குறுக்கிட்டு, அதனால அந்த பாட்டி கனவுல வந்தாங்களா? ஆமா அத்த, தயிர் விக்க அந்த பக்கம் போனா அப்ப அந்த பாட்டி அம்மா என்ன பார்த்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே சாரதாக்கு கோவம் வந்தது. உன் மண்டையில மசாலா இருக்கா? உன எத்தனை தடவை அந்த பக்கம் தயிர் விக்க போகாதன்னு இருக்கேன், ஆனாலும் எதுக்கு அந்த பக்கம் போன? அது அத்த, பானையில தயிர் கொஞ்சம் மிஞ்சி இருந்தது, அது விக்கிறதுக்காக அந்த பக்கம் போனேன். என்ன சைகை காமிச்சு கிட்ட வன கூப்பிட்டாங்க. போறதுக்குள்ள வீரையா தாத்தா போக கூடாதுன்னு என்ன தடுத்துட்டாரு. அந்த பெரியம்மா அவ்வளோ நல்லவ கிடையாது, என்ன நடக்க போகுதோ. நீ ஒரு வேலை செய்ய, ஊர் மக்கள் எல்லாம் தூங்கிட்டாங்கல்ல, கொஞ்சம் தயிர் எடுத்துட்டு போய் யார் கண்ணிலையும் படாம அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொன்னதும் முதல்ல அனாமிகா பயந்தா, போக மாட்டேன்னு சொன்னான். ஆனா சாரதா அந்த பெரியம்மாவை பத்தி சொன்னதுனால தன்னோட குடும்பத்துக்கு எதுவும் அவங்க பண்ணிடக்கூடாதுன்னு சின்ன பானையில தயிர் எடுத்துக்கிட்டு யார் கண்ணிலையும் படாம அங்க போனா. கட்டல்ல படுத்துக்கிட்டு இருந்த அந்த பெரியம்மா கிட்ட அவ எடுத்துட்டு போன தயிரை கொடுத்தா. அந்த பெரியம்மா அனாமிகா கொடுத்த தயிரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீ விக்கிற தயிர் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஊர்ல எல்லாரும் சொல்லி கேட்டிருக்கம்மா, எனக்கும் சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால தான் உன்னை இன்னைக்கு கூப்பிட்டேன். நீ எனக்காக தயிரை கொண்டு வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம். எனக்காக இவ்வளோ பண்ண உனக்கு ஒரு மாய தயிர் பானைய தர. இந்த தயிர் பானையில நீ கஷ்டத்துல இருக்கும்போது மட்டும்தான் தயிர் வரும், ஞாபகம் வச்சுக்கோ. பேராசப்பட்டு போனேனா உள்ளதும் போயிடும்மா, அதுல இருந்து மீளவே முடியாது அப்படின்னு சொல்லி மின்னிக்கிட்டு இருக்க ஒரு பானைய கொடுத்தாங்க. அந்த பானை அனாமிகா கைக்கு வந்ததும் சாதாரணமா மாறிடுச்சு. அனாமிகா அந்த பானையை எடுத்துட்டு வேக வேகமா வீட்டுக்கு வந்தா. கொஞ்ச நாள்லயே அந்த பாட்டியம்மா இறந்துட்டாங்க. கோடை காலம் வந்துச்சு. அந்த ஊர்ல குடிக்க கூட தண்ணி இல்ல, எங்க பார்த்தாலும் பஞ்சம். கால்நடைகளுக்கும் ஒன்னும் கிடைக்கல, விக்கிறதுக்கு தயிரும் இல்ல. கிடைச்ச வருமானம் நின்னுட்டதுனால அனாமிகா குடும்பம் கஷ்டத்துல மூழ்கிடுச்சு. அப்போதான் அனாமிகாவுக்கு அந்த பெரியம்மா கொடுத்த மாய பானையோட ஞாபகம் வந்தது. தாமதிக்காம அந்த பாட்டியம்மா கொடுத்த பானைய கொண்டு வந்தா. அந்த பானை மின்னிக்கிட்டு பறந்துச்சு. எல்லாரும் அத ஆச்சரியமா பார்த்தாங்க. அந்த மாய பானையில இருந்து தங்க தயிர் வெளியில மின்னிக்கிட்டே வந்தது. அனாமிகா மின்னிக்கிட்டு இருக்க தங்க தயிரை கையில எடுத்து பார்த்தா. அத்த, இது தங்க தயிர். என்னடி மா நீ சொல்ற, நான் சந்தனம்ல நினைச்சேன். அப்படின்னா மொத்தத்தையும் எடுத்துட்டு வாமா, இதை வித்து நம்ம பணம் சம்பாதிக்கலாம், நம்ம சந்தோஷமா வாழலாம். அது ரொம்ப தப்பு அத்த, இந்த தங்க தயிரை நம்ம சுயநலத்துக்காகவும் நம்ம சந்தோஷத்துக்காகவும் பயன்படுத்த கூடாது, எல்லாருக்கும் பயன்படுற வகையில பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சு அந்த ஏழை மருமக தங்க தயிர ஒரு தங்க வியாபாரி கிட்ட வித்துட்டு அந்த பணத்துல அந்த ஊருக்கே பயன்படுற மாதிரி பெரிய வாட்டர் டேங்க கட்டினான். இடிஞ்சு விழ ரெடியா இருந்த ஸ்கூல சரி பண்ணினா. ஒரு பெரிய மாட்டு கொட்டகையையும் கட்டினான். அந்த கால்நடைகளை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அனாமிகா தன்னோட வாழ்க்கைய நடத்தினான்.